இங்க பாரு, உன் மொபைல கொடுத்தாச்சுல, ஓவர். நீ தானே சொன்ன மொபைல கொடுத்த உடனே போயிட்டே இருக்கணும்னு? காஃபி சாப்பிடலான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறானே. எனக்கு ஆபீஸ் லேட் ஆகுது, நான் கிளம்பணும். ஆ, ஷார்ப்பா 10 o'clock நான் வந்துட்டேன், நீ தான் லேட். ஏன் கூட ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? கிளம்ப, போய் அவங்களோட ஊர் சுத்து. இல்ல, இன்னும் 10 கேவலமான படத்தை பாரு. குட் பை. ஹே, ஏ உமா, என்ன? ஆ, வாங்க வாங்க. என்னங்க, போன வேலையில நல்லபடியா முடிஞ்சதா? அதெல்லாம் முடிஞ்சு உமா. உடல ஏஜ் ஆச்சு, சேர வேண்டியெல்லாம் சேத்தாச்சு. நீ எதுக்கு தானே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? எங்க அக்கா தெய்வம் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு நான் தினமும் தான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன இன்னைக்கு நேத்த பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி தானே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கென்னமோ புதுசா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு இல்ல உமா, கோயிலா போட்டா பாக்குற பிள்ளை எனக்கு அவநியாயமாவே இருக்கு. நீ அவளை மதிக்கிறதவோ மரியாதை பண்றதோ நான் தப்பா சொல்லல. அதுக்காக இப்படி தினம் விளக்கு ஏத்தி மாலை ஓட்டிட்டு இருக்கணுமா என்ன? இங்க பாருங்க, அக்கா போட்டோ எப்பவுமே இங்கதான் இருக்கும். அதுக்கு நான் தினமும் பூஜை பண்ணுவேன், மாலை போடுவேன், விளக்கேத்துவேன், எல்லாமே செஞ்சுட்டு தான் இருப்பேன். எதுக்காக எல்லாம் என்கிட்ட வந்து நீங்க சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. அகல்யாவையும் என்னையும் நிச்சயமா அக்கா ஒண்ணு சேர்த்து வைப்பாங்க. நீங்க போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா உருவத்துல இருந்த இன்னொருத்தியதான் தான் அம்மான நினைச்சிட்டு இருந்தோங்கிறதையும் கண்டிப்பா அகல்யா ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல நியூஸ் சொல்ல போறேன். உங்க சிஸ்டரோட ஐஸ் டெஸ்ட் பண்ணதுல 90% பார்வை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10% உங்களுடைய லக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட், அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துறேன். நீங்க வேணா அவங்க கன்சல்டிங்க எங்க ஹாஸ்பிட்டல்லயே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த மெடிக்கல் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். ஆபரேஷனுக்கு 3 lakh செலவாகும். ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். நோ ப்ராப்ளம், தேங்க்ஸ் அலாட், பெஸ்ட் ஆஃப் லக். அதவா, எப்பவும் அம்மா சொல்றபடி தான் நடக்கணும். யாரு எது சொன்னாலும் கேட்க கூடாது. உனக்கு என்ன வேணும்னாலும் எல்லாத்தையும் இந்த அம்மா கிட்ட மட்டும் தான் கேட்கணும், சரியா? நீ எப்பவும் போல பேசல, உன் குரல்ல ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. இரு, இந்தா இந்த சுடு தண்ணி குடி. வேண்டாமா, எனக்கு சாதாரண தண்ணியே போதும். அதுவா, உனக்கு என்னடா ஆச்சு? நீ எப்படி பொம்பளை பிள்ளை குரல்ல பேசிட்டு இருக்க? நான் எப்பவும் போலதாமா பேசிட்டு இருக்கேன். இல்ல, உன் குரல் மாறி இருக்கு. ஐயோ கடவுளே, இது என்ன புது சோதனை? எனக்கு நம்ம ஆதவன் பொம்பளை பிள்ளை குரல்ல பேசிட்டு இருக்கான். என்னது, பொம்பளை பிள்ளை குரல்ல பேசிட்டு இருக்கானா? ஆமாங்க, பொம்பளை பிள்ளை குரல்ல தான் பேசுறான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இன்னைக்கு உங்ககிட்ட மிமிக்ரி பண்ணி உன்னை கலாட்டா பண்ண நினைச்சிருப்பான். ஆனா நீ அவன் தும்முனா இரும்னா விக்கல் எடுத்தா கூட எல்லாத்துக்கும் காரணம் அந்த அம்மன் தான் சொல்லி முடிவு பண்ணி உடனே பூஜை பண்ண ஆரம்பிச்சிடற. முதல்ல பிரச்சனை உனக்கா இல்ல அவனுக்கான எனக்கே புரியல. என்னங்க நீங்க, நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல போய் அவனுக்கு என்ன பிரச்சனைனு பாருங்க, போங்க. ஏ ஆது, என்னடா என்னடா, உன் அம்மா ஏதோ தூரம் சொல்லிட்டு இருக்கா, என்னாச்சு உனக்கு? அம்மா அழறாங்கப்பா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கப்பா. நான் நல்லா தானப்பா பேசுறேன். அம்மா தான் நான் பேசுறதே சரியில்லைன்னு சொல்றாங்கப்பா.
கேட்டிங்களாங்க? அவன் எப்படி பேசுறான்னு கேட்டிங்களா? அவன் குரலே சுத்தமா மாறி போச்சுங்க. எங்க நல்லா இருந்த பிள்ளைக்கு எப்படிங்க இப்படி எல்லாம் ஆகும்? நீங்களே சொல்லுங்க. இது எல்லாமே அந்த அம்மனோட சித்த வேலை தான். நம்ம பையனை போட்டு இப்படி எல்லாம் படுத்தனா நானே குழந்தைய திரும்ப கொடுத்துருவேன்னு அம்மன் நினைக்குது. ஒவ்வொரு தடவையும் என் கனவுல வரும்போது இதே வார்த்தையை தாங்க சொல்றா. இது பாருங்க, நீங்க என்ன நம்பாம இப்படியே இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம பிள்ளைக்கு பெருசா ஏதாவது ஆக போது, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆனா அது வரைக்கும் நான் விட மாட்டேன். கண்டிப்பா அந்த அம்மன் கிட்ட இதுக்கெல்லாம் பதில் கேட்டே தீருவேன். அமர ப்ளீஸ் தாமர, நீ சமத்து பிள்ளை தானே. இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போவேனா? அப்பா உங்களை நீ செக்அப் கூட்டு போறேன், நீங்க என் கூட வரணும். சரியா? சரிப்பா. நான் வீட்டுக்கு போய் எல்லார்ட்டையும் நம்ம நிலைமை எடுத்து சொல்லி அங்கே எல்லாம் சரியானதுக்கப்புறம் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு.